47th சென்னை புக் ஃபேர் வயம்சியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. புக் லவர்ஸ்க்கு எல்லாமே இந்த புக் ஃபேர் ஒரு ஃபெஸ்டிவலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம மைண்டுக்கு சாப்பாடு போட மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சென்னை புக் ஃபேர் இருக்குது. 3rd January தான் ஸ்டார்ட் ஆச்சு. 21st January வரைக்கும் நம்ம இந்த புக் ஃபேரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு வேணுங்கிற புக்ஸ் எல்லாமே வாங்கிக்கணும். பேலன்ஸ் 11 months நமக்கு படிக்கிறதுக்கு வேணும் இல்லையா. ஏதாவது புக்கு வேணும்னா நம்ம நிறைய புக் ஸ்டால் ஏறி இறங்கணும். ஒன்றுனும் வெவ்வேறு இடத்துல இருக்கும். சென்னை புக் ஃபேர் மூலமாக நமக்கு வேணுங்கிற புக்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல நமக்கு கிடைக்கும். வீக் டேஸில் 2 மணிலேருந்து 8:30 வரைக்கும், வீக்கெண்டில் 11 மணிலேருந்து 8:30 வரைக்கும் தான் இருக்கும். சென்னையில் கனமழை இருக்குன்னு வெதர்மேன் சொன்னனால இன்றைக்கி மட்டும் ஒரு நாள் லீவ் விட்டுருக்காங்க. நாளையிலேருந்து யூஷுவலாக இருக்கும் அப்படின்னு பப்பாசிலேருந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெயின்னால் உள்ளே என்ட்ரி ஆகும்போது அங்கே ரொம்ப சேரும் சகதியுமாக இருக்குது. பார்த்து போகலைன்னா வழுக்கி விழுந்துருவோம். நேற்று ராஜா பாரதி பாஸ்கரோட பட்டிமன்றம் நடந்துச்சு. பாப்பையா தலைமையில் நடக்கிறதான் இருந்துச்சு, பட் அவனால் வர முடியல. பாப்பையாவை டைரெக்டாக பார்க்க சான்ஸ் கிடைக்கல. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த மலையிலையும் ஸ்டேஜு கீழே தண்ணி, அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. யாரும் எணிச்சு போகாமல் அந்த பட்டிமன்றத்தை அவ்வளோ பேர் ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. புக்ஸ் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. புக் லவர்ஸ்க்கு எல்லாமே இந்த புக் ஃபேர் சொர்க்கம் மாதிரி தான். என்ட்ரன்ஸ் ஆகும்போது சிலை ஷாப்னு ஒன்று வச்சுருக்காங்க. திருவள்ளுவர், பெரியார், கருணாநிதி, ஏபிஜே அப்துல் கலாம் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. சிலையும் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பெரியார் கூட நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். தமிழ் எழுத்தாளர் திருவள்ளுவர் சிலையை சூப்பராக இருக்குது. இந்த சிலை ஷாப்புக்கு பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே தலையாட்டி பொம்மையிலிருந்து சின்னதாக குதிரை வண்டி மாதிரி, மாட்டு வண்டி, நடராஜர் சிலைன்னு சொல்லிகிட்டே போகலாம். மிஸ் பண்ணாமல் டைரெக்டாக போய் பாருங்கள். புக் ஸ்டால்குள்ளே போக என்ட்ரி ஃபீ 10 ரூபாய். அப்படி உங்ககிட்ட அமௌண்ட் இல்லைன்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போகலாம். இந்த இயர் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் 800+ ஸ்டால் இருந்துச்சு. 47th சென்னை புக் ஃபேரில் 1000+ ஸ்டால் இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்னென்ன புக்ஸ் இருக்கோ அவ்வளோ புக்ஸ் அங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய யங் பீப்புள் ஃபிக்ஷன் ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பாங்க. ஃபிக்ஷனுக்குன்னு தனி ஷாப் இருக்குது. ஆஃபரும் நிறையா போட்டிருக்காங்க. டயட், யோகா, கவிதை இந்த மாதிரி இன்னும் நிறைய நான் சொல்லிக்கிட்டே போகலாம். மனுஷோட கவிதை புக்குக்கும் ஆஃபர் இருக்குது. இந்த இயர் மனுஷ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த 47th புக் ஃபேரில் எக்கச்சக்கமான ஆஃபர் போட்டிருக்காங்க. நான் எவ்ரி இயர் புக்கு வாங்க போயிடுவேன். இந்த இயரும் நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன். என்ன புக்ஸ் வாங்கியிருக்கேன்னு நான் சொல்லலை. நீங்களாக டைரெக்டாக போய் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் புக் கலெக்ஷன்ஸ், புக்ஸ் படிக்கிறது எல்லாமே. நம்ம படித்த புக்ஸை வீட்டில் வைக்க இடம் இல்லைன்னா புக் ஃபேரில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஜெயிலில் இருக்கிற பீப்புள்ஸ்க்காக வேண்டி புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே கூட நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் படித்து முடித்த புக்கு இனிமேல் நீங்கள் படிக்க மாட்டீங்கன்னா அந்த புக்காக நீங்கள் கொண்டே கொடுங்க. நான் கொடுக்க போகும்போது நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் புக்ஸ் வாங்குறதுக்காக மட்டும்தான் புக் ஃபேர் வரணும்னு இல்லை, நிறைய பேர் ஸ்பீச்சுக்காக வேண்டியும் அங்கே வந்துட்டுருக்காங்க. டெய்லியும் அங்கே ஸ்பீச் இருக்கும். நம்ம படித்து மைண்டுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஸ்பீச்சு கேட்டும் நம்ம மைண்டுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். நிறையா ஐடியா, திங்கிங் பவர், நாலேஜ் கெயின் பண்ணலாம் இந்த ஸ்பீச் மூலிமா. இந்த சான்ஸை நம்ம டைரெக்டாக, அதுவும் ஃப்ரீயாக கிடைக்கிறது நம்மளோட லக்கு தான் நான் சொல்லுவேன். இந்த புக் ஃபேர் 21st January முடிஞ்சிடும். அதுவரை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. புக் ஃபேரில் இருக்கிற புக்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ இருக்குது புக்ஸ் கலெக்ஷன்ஸில். நீங்கள் டைரெக்டாக புக் ஃபேர் வாங்க, வந்து நிறைய கலெக்ஷன்ஸை பாருங்கள். புக் படிக்காதவங்க கூட படிக்கணுன்ற ஆசையை தூண்டுற அளவுக்கு அவ்வளோ புக்ஸ் இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோவில் நிறைய நான் ஷாப்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இந்த ஷாப்ஸில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.